போய் தேடு ஜெனி. ஜெனி என்ன ஜெனி, கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லையா ஜெனி? இப்படி கூட்டத்துல வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே ஜெனி. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜிடிஎஃப்ஐ ரியல் லைஃப் மாட்ஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போன பார்ட்டோட கண்டினியூ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் டூ. நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ ஏன் இந்த இடத்துல உட்காந்து நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் வந்து சொல்லிட்டு போனார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அர்ஜென்ட்டாக வந்து ரூம்க்குள்ளே போனார். என்ன நடந்துகிட்டு இருக்கேன்னு தெரியல, நம்ம போயிட்டு ரூம் பக்கத்தில் நிற்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ அங்கே போய் கொஞ்சம் நேரம் நிற்கலாம். படா தம்பி, அந்த சைடு போய் நிற்கலாம். அந்த ரூமில் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு வந்து ஒரு சத்தமே காணாம எனக்கு தெரிஞ்சு இது உள்ளதாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே இந்த ரூமில் தான் விட்டுட்டு போனோம். இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது அப்படின்ட்டு. இல்லடி கைஸ், இந்த நர்ஸ்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ரூம் மாற்றிட்டாங்களாம். குழந்தை வந்து இந்த இடத்துல பிறக்க வைக்க மாட்டாங்க, அது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் வார்டாம், அதனால் வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம இந்த இடத்துல ஓரமாக நிற்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன் கைஸ், 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே கைஸ், உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தை வந்து உள்ளே அழுதுகிட்டு இருக்கு, அப்போ பிறந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என் பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சந்தோஷமாக கிளாப் தேட்டிட்டு இருக்கான். சம்மந்தமே இல்லாமல் அந்த ஆன்ட்டி எதுக்கு இங்கே வந்து கிளாப் குதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நினைக்கிறேன் கைஸ். உள்ளே போய் பார்க்கலாம். ஜெனி எப்படி இருக்காங்கன்னு கைஸ், அந்த இடத்துல என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. என் பையன் வந்து எனக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். பையனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியல, பொண்ணு தான் நினைக்கிறேன். நர்ஸ், அது பையனா பொண்ணா? கன்கிராச்சுலேஷன் சார், உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஓ மை காட் கைஸ், நம்மளுக்கு வந்து பாத்தீங்க, ஆக்சுவலாக எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, ஜெனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெனி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆல்ரெடி தானே. நர்ஸ், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? இப்போ நான் கூட்டு போகலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். கண்டிப்பாக சார், உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் வீக்காக இருக்கனால கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றினதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களை கூப்பிட்டு போங்க. ஓகே, அப்படியே வந்து ரிசப்ஷனில் போயிட்டு அந்த பில்லு கொஞ்சம் கட்டிடுங்க சார். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேடம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், ஜெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்காங்க. ஷீ இஸ் ஃபைன், அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. நம்ம குழந்தை இந்த இடத்துல இருக்குது, என்னமோ வந்து அவனும் ஓடிக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண் குழந்தையாம். இவனை வந்து இப்போ கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். கெஸ்ட்லாம் கூட வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். என் பையனும் இன்னும் வெளியே சேர்ந்தா மட்டும் கடையை போட, அவன் போய் இப்போ தங்கச்சியை பாடுற உள்ள போட. அங்கே பாருங்க கைஸ், அண்ணங்காரன் எப்படி தங்கச்சிக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். பா, இதுக்கப்புறம் எனக்கு வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணங்காரனே வந்து தங்கச்சியை பார்த்துமா, அதுக்கப்புறம் நான் வந்து என் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல அண்ணன்டா நீ. அதே தான் அதே தான் அதே தான். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ரிசப்ஷனில் போயிட்டு பில் பே பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் போயிட்டு இப்போ பில் மட்டும் பே பண்ண தரேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் கால் பண்ணார், வரட்டுமா அப்படின்னு கேட்டார். வேணா வேணா, நீ வேணா வீட்டுக்கு வாங்க, அங்கே வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நாளைக்கு மார்னிங் வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மணி வந்து சம்திங் அரவுண்டு, ஓகே 10 ஆயிடுச்சே, 10 மணிக்கு 5:30 ஆகிட்டுருக்கு. 10:22 கைஸ், 10:20. ஓகே, இந்த டைமில் கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் மார்னிங் வரட்டும். மேடம், என்னோட பில் கட்ட வந்திருக்கேன். ஓகே கைஸ், ஸோ பில்லெல்லாம் அது பார்த்திங்க அப்படின்னா கட்டி முடிச்சாச்சு. டோட்டலாக வந்து 75-90,000 ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஓகே, நம்ம டீன் வேறு உள்ளே இருக்காரு, அவர் கூப்பிட்றாரா என்ன? இல்லை. ஆல்ரெடி கைஸ், இப்போ நம்ம வந்து 4 பேரும் கிளம்ப போகிறோம். நம்ம கார் வந்து வெளியே ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ குயிக்காக போகலாம். என்னச்சு நீ ஓகே தானே கிளம்பலாமா? ஆல்ரெடி கைஸ், நம்ம வந்து கிளம்ப போகிறோம். நான் 3 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டாங்க. குழந்தையை தூக்குற மாதிரி ஒரு மாட் ஒன்று இருக்குது, பட் வந்து அது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றனால பழைய வருஷன் நினைக்கிறேன், அதனால் அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணி வேணால் பண்ணி பார்க்குறேன். ஓகே இல்லை கைஸ், ஸோ அந்த மாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. பட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணி பின்னாடியே வருவாங்க. ஏய் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் மேடம், நீங்கள் எதுக்கு இன்னும் இந்த இடத்துல குதிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரில. சரி ஓகே, ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். ஜெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, குழந்தையும் கூப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெகுலரான ஒர்க்லாம் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய வேலைலாம் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் சேர்க்கணும், பட் அண்ணங்காராக இருக்கான் வந்து கண்டிப்பாக பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வாங்க வாங்க, எல்லா வண்டியில் ஏறுங்க. டேய் ஏன்டா நீ முன்னாடி ஏறிட்ட? சரி பரவாயில்ல, ரெண்டு பேர் பின்னாடி ஏறிக்கோங்கப்பா. ஆல்ரெடி கைஸ், குழந்தைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஏறிடுச்சு. பட் குழந்தை உட்காந்துருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா குட்டி குழந்தை இல்லையா. ஜெனி வந்து பின்னாடி உட்காந்துட்டாங்க, என் பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி உட்காந்தான். ஸோ லெட்ஸ் கோ கைஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ கைஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எழுதி ஆளில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ ஒரு டெய்லி அப்டேட் இருக்கும். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுப்பேன், நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்னிங் தான் வந்து சிஜே வருவானான்னு தெரியல. பட் மைக்கேல் ட்ரவர் எல்லாருமே வருவாங்க, வந்து வந்து குழந்தைய பார்த்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம இன்னும் வந்து குழந்தைக்கும் ஒய்ஃப்க்கும் அதாவது ஜெனிக்கும் வந்து ஒரு கிஃப்ட்டுமே வாங்கலை. அது வந்து போன வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், குழந்தைக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க, ஜெனிக்கு இன்னொரு குழந்தைய கிஃப்டை கொடுத்துருங்க அப்படின்ட்டீங்க.
சரி அதெல்லாம் வேணாங்க ப்ரோ, அதெல்லாம் வேணாங்க கைஸ். நம்ம வந்து ரெண்டோட போதும், இதுக்கப்புறம் வந்து குழந்தையெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதை மெயின்டைன் பண்ணுறதே அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ கேம் வேறு எப்போ கிராஷ் ஆகும்னு தெரியாது. ஏன்னா நாலு மூணு பேர் என்னை ஃபாலோ பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால் எப்போ கேம் கிராஷ் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் இவங்களே போதும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வண்டியிலுமே வந்து நாலு பேருக்கு மேலே போக முடியாது. ஃபேமிலிக்கும் இப்போ ஒரு மிலிட்ரியே போனாலும் நம்ம வந்து மிலிட்ரி ட்ரக்கில் வந்து ஒரு ஆறு எட்டு பேர் உட்காருவாங்க. பட் கார்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேர் வரைக்கும் தான் உட்காருவாங்க. அதனால் இந்த நாலு பேரே நாங்கள் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஒரு க்யூட் ஃபேமிலி கைஸ், ஒரு நாலு பேர் அப்படின்றது கரெக்டான ஒரு ஃபேமிலி. அது ஒரு பையன் பொண்ணு வேறு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து என் லைஃப் எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல. நம்ம வந்து எப்பயும் பண்ணுற மாதிரி அந்த நம்மளோட அந்த மணி பிஸ்னஸ் இருக்குது இல்லையா, அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதை கண்டிப்பாக விடமாட்டோம் தான் நினைக்கிறேன். பொண்ணை எந்த ஸ்கூலில் சேர்க்குறது அது மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு லிபர்டி சிட்டிக்கு அனுப்பலாம் தான் எனக்கு தோணுது. அங்கேயே வந்து ஸ்கூலிங் ஃபுல்லாகவே முடிக்கட்டும், காலேஜ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆண்டர்ஸில் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படியே கைஸ் நம்ம வந்து டவுன் டவுன் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு விடுவோம். கண்டிப்பாக ஜெனி வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேறு வேணும், முடிஞ்சால் நான் தான் வீட்டில் போய் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனிக்கு வர என்ன செய்கிறதுன்னு தெரியல கைஸ். இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரிஞ்சு வீடியோ போட போகிறேன் கைஸ். என்னடா க்ரிஞ்சு வீடியோ பண்ண போறியா அப்படின்னு நீங்கள் வந்து ஷாக் ஆகலாம். ஆமாம், நாங்கள் வந்து கப்பிள்ஸ் விளாக் ஆரம்பிக்க போகிறோம். நானும் ஜெனியும் எப்படி தமிழில் வந்து க்ரிஞ்சாக கப்பிள்ஸ் விளாக் பண்ணிட்டுருக்காங்களோ அதோட அல்டிமேட் க்ரிஞ்சாக நான் வந்து பண்ண போகிறேன். ஜெனியை வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அது நீங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்போ பண்ணுவோம் தெரியாது, பட் கண்டிப்பாக வந்து ஜெனியை ப்ராங்க் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பண்ணி நாங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோலாம் போட போகிறோம். ஒரு க்ரிஞ்சு கப்பிள்ஸ் அப்படின்னு வந்து நாங்களும் ஜெனியும் பேர் வாங்க போகிறோம் கைஸ். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நானும் ஜெனியும் வந்து ஒரு கப்பிள் சேனல் ஆரம்பிக்கிறதா? ஆல்ரெடி வந்து போன கியூஎன்ஏல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் கப்பிள் விளாக் வருமா வராதா. நான் வந்து வரும் ஆனால் வராது அப்படின்னு போட்டு விட்டுருந்தேன். அதுக்கு வந்து ஆன்சர் இப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்பில் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது, அதனால் கேமில் நம்ம பண்ணுவோம் கைஸ். ஸோ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, ஒரே டிராஃபிக்காக இருக்குது எப்பயும் போல். நம்ம வீட்டுக்குள்ளே போய் நிப்பாட்டிடலாம். நம்ம கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ்லேருந்து வந்திருக்கு. சிஜே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் வந்து கொண்டு வந்து விட்டோம். எல்லா காருமே வந்துருச்சா என்னன்னு வழி விட்றோம், எல்லா காருமே வந்துருச்சா என்னன்னு தெரியல, நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ லெட்ஸ் கோ, உள்ளே போகலாம். ரைட்டே போடாமல் எவ்வளோ நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ கை. ஸோ எல்லா காருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துருக்கு. அடேங்கப்பா, இப்போ தான் கை கராஜ் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஆண்டி இந்த கார் பார்க் பண்ணிடுறீங்களா, பண்ண மாட்டிங்களா? சரி ஓகே, வாங்கடா கண்ணுங்களே எல்லாம். அதேகை ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. கார் கராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த கார் கராஜ், இந்த கார் கலெக்ஷன் எல்லாத்துமே அதே கார் தான் பார்த்திங்க அப்படியே இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரே ஸ்டைல் தானே, ஆனால் எல்லாமே அப்படியே சேவில் தான் இருக்குது. ஸோ இப்போ குயிக்காக வீட்டுக்கு மேலே போகலாம், மேலே போயிட்டு தூங்கலாம், டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. குட் மார்னிங் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மைக்கேல் ட்ரெவர் அதுக்கப்புறம் சிஜே வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வராங்க அப்படின்னு வந்து எனக்கு சரியாக தெரியல. ஹே ஹலோ, நம்ம பேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. பையன் ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் போயிட்டான், பொண்ணு மட்டும் தான் இன்னும் இருக்குது. பொண்ணு ஆக்சுவலாக நேற்று தானே கைஸ் பிறந்தது, அதுக்குள்ளே எப்படி இது கொண்டு ஸ்கூலில் விட முடியும்? பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓ அதுக்குள்ளே பாடி பில்டிங்லாம் வந்துருக்கேன் இன்றைக்கி. சரி ஓகே சார், ஜெனி இந்த இடத்துல இருக்காங்க. யார் அது அதுக்குள்ளே யாரோ அந்த காலிங் பில்டிங் தட்டிகிட்டு இருக்காங்க. யார் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். மேபி வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் சிஜே மை மேன், கமான் கமான், உள்ள உள்ள உள்ளுவா, எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வா வா வா. கைஸ் சிஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கான். சிஜே மட்டும் தான் வந்திருக்கான், இன்னும் வந்து மைக்கேல் அண்ட் ட்ரெவர் வரவே இல்லை. சிஜே குழந்தைய பக்கத்து தான் வந்திருக்கான். ஜெனி இங்கே பார், யார் வந்திருக்கேன், நம்ம சிஜே வந்திருக்க. சிஜே அதை இருக்கப்படுறேன், என் குழந்தை அழகாக இருக்கல பார்க்குறதுக்கு. மறுபடியும் அவரை கதை தட்டுறாங்க. ஒரே நிமிஷம் கைஸ், யாரோ வந்து கதவு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். மேபி இந்த டைம் வந்து ரெண்டு பேருமே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏய் மைக்கேல் ட்ரெவர், வாங்க வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். உங்களுக்கு முன்னாடி சிஜே வந்துட்டேன், நீங்கள் வரதான் லேட் ஆயிடுச்சு. என்னப்பா நீ கொஞ்சம் வரும்போது ட்ரெஸ்ஸஸ் மாற்றிட்டு வரானா, அதே மாதிரி வந்திருக்கேன் நீ. சரி வாங்க வாங்க, ரெண்டு பேரும் உள்ளே வாங்க. இதே என் வீடு, நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா என்னன்னு தெரியல, இந்த இடத்துல சிஜே வேறு இருக்கான். வாங்கடா, எங்கே இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓகே கைஸ், அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெவர் தான் குழந்தை வீடு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவனும் வந்து இந்த பைசப்ஸ்லாம் காமிச்சிக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸில், ஏய் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணுறாங்கப்பா. ஓ இல்லையா, வேறு வேறு மாதிரி பண்ணுறாங்களா? என்னமோ ரெண்டு பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, மற்ற எல்லாருமே உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலாக சிஜே இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தை வந்து இவங்க கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும், எப்படி போக போகுதுன்னு தெரில. பொண்ணை வேறு கரெக்டாக வேறு வளர்க்கணும். ஓகே கைஸ், நான் வந்து உங்களை அப்புறமேட் பார்க்குறேன் இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா. இரண்டு வருடங்கள் கழித்து
ஹே கைஸ் வெல்கம் பேக். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லைஃப் லைஃப்பில் வந்து என்னென்னமோ அது மாறிடுச்சு, பட் ஒன்றுமே மாறாது. நம்ம வேலையும் அதுக்கப்புறம் நம்ம குடும்பமும் தான். என் பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வளர்ந்துட்டான் தான் சொல்லணும். வந்து அவங்களுக்கு அவளை வந்து இப்போ குயிக்காக ஒன்று காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. நம்மளோட பிஸ்னஸ் ஒர்க்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் நாலு பேருமே வந்து ஒரு கான்சர்ட் ஒன்று போகலான்னு பார்த்தோம், போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையன் ஸ்கூல் போயிருக்கான். அவன் ஈவினிங் வந்ததுக்கப்புறமா வந்து கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே என் குழந்த? ஏய் என்னம்மா என்ன பண்ணுற? ஆ நான் நல்லா இருக்கேங்க. ஆல்ரைட் கைஸ், இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பொன் குழந்தை. இதுக்கு வந்து இப்போ ஒரு மூணு வயசு ஆகிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குல்ல. இன்னுமே வந்து இன்னமும் வாயில் வச்சுக்கிட்டு இருக்கு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஓ சிப்ஸ் ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்களா? சரி ஆல்ரைட், நான் வந்து வெளியே போயிட்டு ஜெனி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஜெனி கோச்சிக்கிட்டே ஜெனி. ஜெனி ஐயோ ஜெனி, ஏதோ ஒரு பக்கம் திரும்ப ஜெனி. அச்சுச்சோ, ஓகே ஆல்ரைட், ஒரு நிமிஷம் இரு ஜெனி, நான் உனக்கு காப்பாற்றுறேன். இப்போ ஓகே ஜெனி, அங்கே ஏன் ஜெனி இப்போ இடிச்சுக்கிட்டு இருக்க? ஜெனி இங்கே பாரு, இங்கே பாரு. ஆ நான் இப்போ ஏய் இங்கே பாரு ஜெனி, என்ன ஜெனி நீ? ஆ இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறேன், கொஞ்சம் வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும் நினைக்கிறேன். நம்ம ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்து பாப்பாவை கூப்பிட்டு வெளியே போகலாம். ஓகே அதுக்குள்ளே பையனும் ஸ்கூல்லிட்டு வந்துடுவான், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ஓகேவா? சரி பாய். பாயில செக்குல் செல்லக்குட்டி, அங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு என் குழந்தை. இப்போ வந்து நம்மளோட ரெகுலர் லைஃப்லாம் பார்க்கணும் இல்லையா? ஃபேமிலி எல்லாமே இருக்குது, அதனால் நம்ம வந்து இப்போ மணி மேக் பண்ணி ஆகணும். அதனால் வந்து வேலைக்கே போகணும் கைஸ். ஓகே டக்குன்னு போவோம் கீழே. ஓகே கைஸ், எனக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி என்ன கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத மேபி ஈவினிங் வந்து நம்ம அந்த பென்ட்லி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் பேசாமல் இல்லை, அந்த ஐஏட் அன்றைக்கி தான் லைவில் ஓட்டினேன். பேசாமல் இந்த இது என்ன கார்? ஓ P1 மெக்லாரம் P1 இருக்கு. சரி ஓகே, இந்த GT3 எடுத்துகிட்டு போகலாம். இது ஆக்சுவலாக GT3 இல்லை, 9111 வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். இது வந்து ஓட்டியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சவுண்ட்மே இல்லை, அது வந்து டோட்டலாக வேறு கேம் ஃபைல தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சவுண்ட்ஸ்லாம் இருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி இந்த வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரீசப்ளைஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளைஸ் ப்ரொடக்ஷனை கொண்டு போய் விற்கணும். அதனால் இன்றைக்கி நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு வேலையும் முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கிளம்புவோம். மேபி அது ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி இல்லை, குழந்தெல்லாம் இருக்குது, குழந்தைய கூப்பிட்டு யாரும் பார்ட்டிக்கு போக மாட்டாங்க. அது வந்து ஒரு டிஜே சம்திங் கைஸ் கான்செர்ட் மாதிரி என்னமோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க போல. நம்ம பீச் சைடு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் டேரெக்டாக ஒரே ரோடு பிடிச்சோம் அப்படின்னா அங்கே போயிட்டு வந்துடலாம். ஓப்ஸ் சாரி மேடம். அது கைஸ் ரொம்ப வருஷமாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வரீங்க. ஆக்சுவலாக நான் வந்து டெய்லி இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப உளறிக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறது தெரில. எனக்கு கான்செப்டே எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோவாக வரது வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். போலீஸ் மாவட்ட கூட இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியே ஏதோ ஷூட் அவுட் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. டக்குனு அஜ்ஜோ, சரி ஓகே டக்குனு நம்ம உள்ளே போகலாம் கைஸ். ஓகே ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே முடிஞ்சிருக்கு. ஓகே எல்லாம் யாருமே வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ எதாவது ரீசப்ளை பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ரீசப்ளை நம்ம வந்து வாங்கலாம், அப்புறமா வந்து கொஞ்சம் இங்கே இப்போ திருடிட்டு வரலாம். ஏன்னா திருடுறது தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். ரீசப்ளை பை ரீசப்ளை கன்ஃபார்ம். ஆல்ரைட் இப்போ வந்து ரீசப்ளை வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா உடனே வந்து அவங்க எல்லாருமே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம மறுபடியும் போயிட்டு ரீசப்ளை எடுத்துகிட்டு வரப்போகிறோம். ஜஸ்ட் மினிட், எத்தனை வாட்டி இது லாகின் பண்ணுறதுன்னு தெரில. ஆல்ரைட் இப்போ கிளம்பலாம் கைஸ் திருடிட்டு வரத்துக்கு. ஆல்ரெடி கைஸ் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினி மேப்பில் வந்தாச்சு. இப்போ வந்து அங்கே தான் போக போகிறோம். இது எப்படி கஷ்டமாக இருக்குமா என்ன அப்படிலான்னு தெரியல, அங்கே போய் நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம வந்து குயிக்காக போகலாம் கைஸ். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? ஓகே ஸோ அங்கே ஹைவேல ஏதோ போயிட்டுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லாங் டிரைவ் இருக்க போகுது இந்த வீடியோவிலும். நம்ம வந்து நிறைய வீடியோவில் லாங் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பெரிய வீடியோஸ் போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் வந்து இந்த வீடியோ அந்த மாதிரி தான் இருக்க போகிறோம். ஓ செம க்ளோஸ் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹைவேல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஓடுற வண்டியை தான் போயிட்டு நம்ம கொள்ளையடிச்சிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அது ஏதோ ஒரு யூஹால் ட்ரக்காக கூட இருக்கலாம், இல்லாட்டி நம்ம போன வாட்டி திருட்ட மாதிரி ஒரு வேனாக கூட இருக்கலாம். அது என்ன அப்படின்னு நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அது ஜிவேகனா? ஓ காப்பி வருஷனா? அவ்வளோ கைஸ் நம்ம போர்வெளியே பார்த்து அப்படின்னா குயிக்காக ஒரு ரேண்டம் ஷோட் கொடுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேண்டம் ஷோட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் ஏஜென்ட் ரெட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். உங்களோட பேர் என்னோட வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் எழுத்து ஆளில் போட்டுக்கோங்க. மற்ற வீடியோஸ் நான் போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரேண்டம் ஷோட் கொடுக்குறேன். எங்கே முன்னாடி தான் எங்கேயோ போயிட்டுருக்கானுங்க போல்.
இன்னைக்கு டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்படி போய்கிட்டு இருக்காங்க எல்லாம். நம்ம கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேகமாக போயிட்டு இருக்கு கைஸ். ஒரு டக்குன்னு பிடிச்சிருவான் அவனை. இன்டீரியர் பார்த்தோமா என்னென்னு தெரியல. இன்டீரியர் ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டில் எல்லாமே அது பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வேறு லெவலில் இருக்கும் இந்த கேமில். ஐயோ ஐயோ ஐயோ, தப்பான வழியில் வந்துட்டோம். சரி பரவாயில்ல, கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். ஏய் எங்கடா அதுக்குள்ளே ஆளக்கானா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் மேப் போட்டிருந்தானுங்க. இந்த இடத்துலாம் இருந்தானுங்க. அப்போ வந்து அவன் மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா போயிட்டுருக்கீங்க? ஓய்யோ கைஸ், ரொம்ப தூரம் போயிருக்கானு கைஸ். கொஞ்சம் வேகமாக நம்ம ஓட்டினா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களை பிடிக்க முடியும். அவனுக்கு பாட்டு எங்கே எஸ்கேப் ஆகிடுவாங்களா என்னென்னு தெரியல. யார் பாது? ஓகே, அவங்க எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுவாங்களா என்னென்னு தெரியல, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வந்து ஸ்டாண்டி ஷோர்ஸ் வழியாக உள்ளே போயிருக்கணும். இது வந்து ரொம்ப லாங்கான வே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் எதுக்கு அங்கே உள்ளே கட் பண்ணேன்னு தெரியல. நான் பாட்டுக்கு அந்த சைடு நேராகவே போயிருக்கலாம், பட் ஏதோ சீன் கட்டுறேன் அப்படின்ட்டு உள்ளே வந்து கட் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, கமான் கமான் கமான், டக்குன்னு வேலை வேகமாக போகலாம். எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு வந்து கரெக்டாக பொலிடோ பேயில் பிடிப்பேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து ஒரு ரவுண்டி அடிச்சு அடிக்க போகிறானுங்க போல். இந்த ஃபுல் ஹைவேவையும் அங்கே தான் பிடிப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, மினி மேப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதில் ஃபியூல் மாடி இல்லாதது ரொம்பவே நல்ல இதாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி ஃபியூல் போகிறதா நின்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஒரே நிமிஷம், ஹைவேல தான் நின்று போயிட்டுருக்கானுங்க. அட், இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க கண்டிப்பாக அவங்கள போய் நம்ம பிடிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட் பர்சன் வீல் ஓட்டலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் பர்சன் கேட்பீங்க. சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் பர்சன் பிடிக்கல, பட் சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் வியூ ரொம்ப பிடிக்கும். போக முடியுமா? ஓ, வேறு லெவல், செம க்ளோஸ் கைஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச தேர்ட் பர்சனாக இருந்து தேர்ட் பர்சன் வியூவில் இருந்தோம் அப்படின்னா அது போயிருக்க முடியாது, நான் கண்டிப்பாக நின்றுருப்பேன். பட் ஃபஸ்ட் பர்சன் வியூவில் போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த பயம் தெரியுது. பட் ஏதோ ஒன்று டக்குன்னு உள்ளே பூந்துட்டேன். எங்கடா போயிட்டுருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்ட்ரீட் சாரி என் கண்ணு முன்னாடி தான் போயிட்டுருக்கானுங்க. பட் இன்னும் கொஞ்சம் தெரியல எனக்கு, கொஞ்சம் போகலாம் கைஸ். மினி மேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக விசிபிள் ஆகிறானுங்க. என்ன வண்டின்னு தெரிலையே. ஓகே, இதோ அங்கே தான் போயிட்டுருக்கானுங்க கைஸ். என்னவா இருக்கும் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்க? நான் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன். அதாவது ஹைவேலேயே இவ்வளோ நேரம் ஓட்டினது மாதிரி எந்த வீடியோலையும் போட்டிருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் கொஞ்சமாக கட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் தான் இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கைஸ், ஓ ஓகே, அந்த பேங்க் ட்ரக்கு தான் கைஸ். போன வாட்டி நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து ஒரு பேங்க் ட்ரக்கு தோ இங்கே போயிட்டுருக்கு. அவனை தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கொள்ளையடிக்க போகிறோம். அப்ரோச் வெஹிக்கிள், டேக் ஓவர் தி எனிமிஸ். ஓகே, போன வாட்டி பண்ண மாதிரியே தான் கைஸ் நம்மளை இந்த இதையும் வந்து பண்ண போகிறோம். பேங்க் ட்ரக்குன்றனால வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனோட டயரை சுட்டு நம்ம வந்து எதாவது பண்ண முடியுமா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓ ஓ ஓ ஓ ஓ ஷிட் கைஸ், அவனுக்கிட்ட கன் இருக்குன்னு நினைக்கிறேன். என் டயர் சுட்டுட்டானுங்க போல். நான் என்ன கன் வச்சுருக்கேன்னு கூட எனக்கே ஒழுங்காக தரல. ஒரு ஒருத்தர் செத்துறான் போல், இன்னொருத்தன் இருக்கான்னு. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து ஒரே ஒருத்தந்தான் இருக்கான். அவனையும் வந்து வெளியே தள்ளிட்டு போனாத பக்கம். ஆல் ரைட் கைஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெசினோட ஓனரோடது கைஸ். கெசினோ ஓனர் இது பார்த்தானே என்ன பண்ணுவான் நம்மளை? ஓ ஓ, போலீஸார் வந்துக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டவுன் டவுன் போயிடலாம். ஆல்ரெடி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே நம்ம கடைக்கிட்டே வந்துட்டோம், ஃபேக்ட்ரிக்கிட்டேயும் வந்துட்டோம். கொண்டு போய் இதை டக்குன்னு உள்ளே இது பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கெசினோவோட கெசினோவோட காசு தான் இது. நம்ம ஒரு நாள் கெசினோவோட ஜோலி இதையும் போயிட்டு கொள்ளையடிச்சிருப்போம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை லைவில் வந்து அதை பண்ணியிருந்தோம். அதோட ஓனரோட வண்டி தான் அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்டே போட்டிருக்கோம். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் கைஸ், நம்மளை வந்து மறுக்கையாக பண்ணுறோம் கண்டிப்பாக. ஆல்ரைட், கொண்டு போய் இதை இந்த இடத்துல பார்க் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ரீசப்ளை கிடச்சிருக்கோம். ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து இப்போ சப்ளை பண்ணிட்டு வரணும். அதாவது நம்ம வந்து அதை விற்கணும் வேறு. அதையும் வந்து விற்றுட்டு உடனே வந்து நம்ம கிளம்பிடலாம் கைஸ், ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேலை சாரி ஒரு வெளியே போகணும் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபேமிலியோட. அதை நம்ம போயிட்டு என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கா? ஓகே, ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தி சப்ளைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கு பாதி இருக்குது. அதையும் போயிட்டு நம்ம விற்கணும் வேறு. டூ வே இருக்குது. நம்ம வந்து போன வாட்டி ஒரு வே பண்ணோம், அதாவது ஃப்ளைட்டில் போய் டெலிவரி பண்ணோம். இந்த வாட்டி நம்ம அந்த ரோட்வேயில் வந்து டெலிவரி பண்ணலாம் கைஸ். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செல் ஸ்டாக்ஸ். ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 நம்மளுக்கு கொடுப்பாங்க. மேபி இது வந்து சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷோர், ஏன்னா நான் பண்ணி பார்த்ததில்லை. நான் வந்து ஃப்ளைட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் இன் தி வெஹிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது போல். ஆனால் வந்து அது ஓகே என்னமோ இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இருங்க, ஃபஸ்ட் பர்சன் வீல போனால் தெரியும்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஒன்று ஒரு மண்ணும் இல்லை, உள்ளே வெறும் எம்டி ட்ரக்காக தான் வண்டி அந்த இடத்துல நிப்பாட்ட போகிறோம். எவ்வளோ தூரம் போகணும்? ஐ அவ்வளோ தூரம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து சிட்டியோட அந்த சென்டர், அதாவது அந்த தியேட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வரைக்கும் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு பேர் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சரி ஓகே, அவங்க போகலாம் கைஸ் சீக்கிரமாக. அது கைஸ், நானே வந்து ஒரு முக்க வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், அதனால் இந்த சீன்லாம் கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சூப்பர் கார் இல்லை சூப்பர் பைக் ஓட்டிகிட்ருந்தேன் அப்படின்னா வந்து இந்த ஓட்டரெல்லாம் காமிச்சிருப்பேன். ஆனால் இது என்ன தான் ஒரு மொக்க வேனாக இருந்தாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வேகமாக போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு டிராஃபிக்கில் நிற்காமல் வந்து வேகமாகலாம் வந்துக்கிட்டு இருக்கேன். யார் அது மைக்கிள் மாதிரி இருக்குது, மைக்கிள் வண்டி மைக்கிள் கார் மாதிரி இருக்குது, பட் அது மைக்கிளாக என்னன்னு தெரில. ஓகே போகலாம் கைஸ். ஆக்சுவலி இந்த க்ளவுடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குல்ல, க்ளவுட்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ வேறு லெவலில் பார்க்கறதுக்கு. வா ஐயோ ஐயோ, நல்ல இதில் கொண்டு விட்டுருப்பேன் வண்டியை. ஸோ பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல விட்டுட்டு நான் எப்படி வரப்போகிறேன்னு தெரில. என் காரை வந்து அந்த இடத்துல நான் ரோட்லேயே ரெஸ்ட் வந்துட்டேன், அதுவும் எந்த இடம் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கைஸ். முடிஞ்சால் நம்ம அங்கே போய்ட்டு எடுத்துட்டோம், இல்லாட்டி நம்மளோட மெக்கானிக் யாரே விட்டுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் எடுத்துகிட்டு வர சொல்லணும். ஸோ இங்கே தான் எங்கேயோ ட்ராப் ஆஃப் போட்டிருக்கு, இது உள்ளே தான் நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல கைஸ். ஆல் ரைட், ட்ராப் பண்ணிட்டோம். 25,000 வருமா? எஸ் சோல்ட் பண்ணிட்டோம் கைஸ். 25,000 எங்கே? ஓகே கைஸ், ஸோ நம்ம அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 25,000 வந்தாச்சு. ஆல் ரைட் கைஸ், ஸோ என்னோட கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் ஆகட்டும், ஈவினிங் ஆனதுக்கப்புறம் பையன் வந்துடுவான். பையன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் போகிறோம். யாரோட கான்சர்ட் அப்படின்னு தெரில, பட் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்டோட கான்சர்ட் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இது யார் என்ன அப்படின்னு அதை போய் பார்த்துடலாம் கைஸ். எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது அங்கே போயிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ குயிக்காக வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னும் ஒரே ஒரு ரோடு தான் நினைக்கிறேன், ஸ்ட்ரைட் ரோடு. ஐயோ ஐயோ ஐயோ, வழி வழி வழி, அந்த அந்த அம்மாவுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது, அவனால் வந்து காப்பாற்றி விட்டுருவாங்க. இங்கே இருக்கிற பேரமெடிக் தான் நம்மளுக்கு தெரியுமே, செத்து போனாலும் வந்து உயிர் பழக்க வச்சுருவானுங்க. ஸோ டக்குன்னு உள்ளே போகலாம். வலி 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 வலி, கமான். இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியலையே, டோர் ஓப்பன் பண்ணாமல் எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கு, டோர் ஓப்பன் பண்ண மாட்டியா? சரி அப்படியே அந்த கார் பார்க் பண்ணிவிடு. இல்லை பண்ண மாட்டான், நானே தான் பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ இந்த கார் காணாம போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் எனக்கு இந்த கார் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இப்போ நம்ம வந்து குயிக்காக மேலே போகலாம் கைஸ். மேலே போயிட்டு ஃபேமிலியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பையன் வந்ததுக்கப்புறம் கிளம்பலாம். ஓகே கைஸ், ஸோ கராஜ் உள்ள வந்தாச்சு. என்னோட ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து இந்த பென்ட்லி கார் தான் எடுத்துகிட்டு போகிறோம். இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. வேறு எந்த காரும் எனக்கு ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நிறைய கார் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், அதனால் இந்த கார் எடுப்போமே அப்படின்னு வந்து இன்றைக்கி இந்த கார் எடுத்திருக்கேன். ஓகே எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஜெனி மட்டும் ஒழுங்காக ஏறவே இல்லை. ஜெனி கமான், ஜெனி இங்கே இருக்கேன் வா. ஸோ கைஸ், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப நிறைய வாட்டி ட்ரை பண்ணி தான் இப்போ ஓப்பன் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது மறுபடியும் எத்தனை வாட்டி எப்போ கிராஷ் ஆகும் அப்படின்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. கிராஷ் ஆகணும் மறுபடியும் நான் திருப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேராக பீச்சுக்கு தான் போகிறோம். அந்த இடத்துல வந்து கான்சர்ட் நடந்துகிட்டு இருக்கு, மாஷ்மெலோவோட கான்சர்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்காமல் அங்கே தான் வந்து போக போகிறோம். மேபி உங்கள் எல்லாருக்குமே வந்து அவர் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட கான்சர்ட் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ரோட்டில் யாருமே இல்லை. ஆக்சுவலாக கைஸ், நான் வந்து பிடிஎஸோட கான்சர்ட் தான் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன், பட் பிடிஎஸோட கேரக்டர் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேம்குள்ளே இல்லை, அதனால் அதை கொண்டு வரல. காரோட இன்டீரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரீமியமாக இருக்கும். இன்னும் ரோட்டில் எவனுமே இல்லை, ரொம்ப ஒருவேளை டைம் ஆனால் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்களோ, இல்லைனா எல்லாருமே கான்சர்ட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ், அதனால் இப்போ எப்போ கிராஷ் ஆகும்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய, ஓகே அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஒரு இது ஒன்று இருக்குது, அதுவும் வந்து இருக்கிறனால கிளிச் ஆகிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அது உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஆக்சுவலாக அதை வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு. வரீங்களா எல்லோரும் கூடிய? ஓகே ஜெனி வேகமாக ஓடி வராங்க என் கூட ஓடி வரத்துக்காக. வாங்க ஜெனி, வாங்க ஜெனி. அப்படியே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கான்செர்ட்குள்ளே வந்துட்டோம். ட்ரெஸ் நம்மளும் குயிக்காக போகலாம். ஊ வாவ், இன்னும் இவ்வளோ பிரைட்டாக வேறு லெவலில் இருக்குது. ஓகே மேலே தான் நின்றுட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் வந்து அவரை மேலே அங்கே செட் பண்ணானான்னு தெரியல. ஓகே கைஸ், ஆமாம் கைஸ், இது நின்றுட்டுருக்காரு கைஸ் மாஷ்மலோன். ஆமாம் கைஸ், அவரோட கான்சர்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக லோட் ஆகலை. நம்ம எடுத்து மாதிரி வந்து கேம் ரொம்ப கிராஷ் ஆகிட்டே இருந்தனால வந்து அது ஒழுங்காக லோடே ஆகலை. அதனால் இருக்கிறத வச்சு நான் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டேன். அவளே கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் நின்றுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்புல, சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். வா, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு கைஸ், நம்ம அந்த பேலஸ் மாதிரி ஒன்று சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பேலஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது. சாரி, ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக அங்கே போகலாம் கைஸ். இப்போ இந்த நைட் டைமில் வந்து பார்க்குறது தான் அது ரொம்ப அழகாக இருக்குது இல்லை.
நம்ம ஃபோனில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இருட்டாக இருக்கனால ஃபோன் கேம்லேருந்து பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு கைஸ், ஒரு நாள் வந்து நம்ம இது கண்டிப்பாக போகலாம். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த பரவாயில்ல, இது கூட பார்க்க நல்லா தான் கைஸ் இருக்குது. இதுக்கு நம்ம வந்து அடிக்கடி போயிட்டே தான் இருப்போம், அதனால் இதில் பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த இடத்துல இன்னொன்று இருந்தது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப டெக்ஸ்டர் லாஸ்ட் ஆகிட்டதுனால வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சரி வாழ வாங்க கைஸ், ஓப்ஸ் ஓப் ஐயோ ஐயோ ஜெனி, எம் சாரி ஜெனி, படுக்காத கீழே மண்ணில் படுக்காத ஜெனி, இங்கே வா ஜெனி, நம்ம வந்து இந்த கான்செர்ட் பார்க்கலாம். வாவ் கைஸ் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ ஓகே, நாங்கள் ரெண்டு நாங்கள் நாலு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கான்செர்ட் என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து அப்படி என்ஜாய் பண்ணுங்கள். இவ வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்காது, என்ன என்னாச்சு, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன், என்னாச்சு, நம்ம குழந்தையை காணும், என்ன குழந்தையை காணாமா ஜெனி, என்ன ஜெனி கொஞ்சம் பொறுப்பே இல்லாமல் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் எங்கே போய் தேடுறது கைஸ், குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணா அப்படின்னு வந்து இப்போ தான் ஜெனியை சொல்கிறா, எங்கடா போச்சு, ஐயோ இப்போ தான் இங்கே இங்கே எல்லாருமே தானே இருக்கோம், எங்கே போனாவ, எங்கே ஜெனி போட்ட, தேட போய் தேடு ஜெனி, ஜெனி என்ன ஜெனி, கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லையா ஜெனி, இப்படி கூட்டத்தில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜெனி, ஐயோ கடவுளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேனே தெரியலையே கைஸ், இங்கே எங்கேயுமே காணாமே ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது, வேறு உங்களுக்கு எதாவது தெரியுதா இங்கே, ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியலையே கடவுளே கைஸ், இங்கே யாருமே இருக்கிற மாதிரியே தெரில, இப்போ தான் எங்கள் கூட தான் இருந்தேன் நான், இப்போ தான் பார்த்தேன் ஜெனி கூட தான் இருந்துட்டு இருந்தா, இப்போ எங்கே போனேன் அதை கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மணி நேரம் மேலே தேடிட்டே இருக்கோம், பட் இங்கே யாருமே கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் மூணு பேர் போயிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம், அது வெறும் ரெண்டு வயசு குழந்தை கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். இப்போ நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம், என் ரெண்டு வயசு குழந்தைய வந்து காணா நான் முன்னாடியே சொன்னேன், கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ தொலைச்சிட்டோம், ரொம்ப நேரம் தேடி பார்த்தோம், பட் யாருமே வந்து எதுவுமே சொல்லவும் மாட்டேன்றாங்க, யாராக பார்த்தாங்களா அப்படின்னா கூட யாருக்கும் தெரியல அப்படின்றாங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே வேறு தெரியல சே, அதுக்கு தான் ரொம்ப நாளாக வந்து நான் எங்கேயுமே வெளியே கூட்டு வராமல் இருந்தேன். இப்போ கூட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தொலை குழந்தைய வேற தொலைச்சிட்டோம், ஓ எனக்கு என்ன தெரியல கைஸ், ஒரே யாராவது கடத்திருப்பாங்களா இல்லாட்டி தனியாக எங்கேயாவது போயிட்டாங்க, அந்த குழந்தை எங்கேயா போயிடுச்சா என்னென்னு தெரியல. நான் எதாக இருந்தாலும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொன்னாங்க, அதனால் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு குயிக்காக போய்கிட்டு இருக்கேன். சே என்ன கைஸ் இப்படி ஆகிப்போச்சு, கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல கைஸ், போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கமான் 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 உள்ளே போ உள்ளே போ, ஐயோ கைஸ் போலீஸ் ஸ்டேஷனில் யா எவனுமே இல்லை கைஸ், இங்கே நிறைய பேர் இருப்பானுங்களே ரிசப்ஷனில், இன்னும் ஒருத்தனையுமே காணாம இந்த இடத்துல, டைம் என்ன ஆகிட்டுருக்கு, ஓ ஒரு மணி ஆகிட்டுருக்கு கைஸ், ஒரு மணிக்கு இங்கே வந்து யாருமே இல்லை, மேபி அது உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓ ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் இருக்கார் சார், ஒரு சின்ன பிரச்சனை சார், சொல்லுங்க என்ன ஆச்சு சார், ஒரு கான்செர்ட்காக போயிருந்தோம், என்னோட குழந்தையை காணா சார், காணா போய் எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் சார், சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, 24 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களால் கேஸ்லாம் எடுக்க முடியும், இப்போ நீங்கள் கிளம்புங்க, 24 மணி நேரத்துக்கு அப்புறம் கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்க சார், என்ன சார் கொஞ்சம் கூட பொறுப்பே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, குழந்தை காணான்னு சொல்றேன் இப்படி இப்படி சொல்றீங்க, கொஞ்சம் ரூல்ஸை புரிஞ்சுக்கோங்க சார், 24 மணிக்கு அப்புறம் வாங்க போங்க, ஓகே இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் வரணுன்றான், இப்போ செத்து போய் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்து இதை பண்ண முடியுமா, இப்போ முன்னாடி எதாவது தேடினா தானே உண்டு, எனக்கு தெரிஞ்சு இவங்ககிட்ட பேசுறதுனால பொறுப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், அப்போ நானே தான் எதாவது பண்ணி ஆகணும், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு வழி இருக்குது கைஸ், இதாக இதை வந்து ஒருத்தரால் மட்டும் தான் பண்ண முடியும், அவருக்கு வந்து இப்போ நான் கால் பண்ணுறேன். ஆல்ரைட் ஸோ நம்ம வீடியோ வந்து இதோட முடிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸே இருக்க போது, இப்போ வந்து மைக்கிலையும் ட்ரெவரையும் வந்து நான் கூப்பிட்டுருக்கேன், அது எது கூப்பிட்டுருக்கேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் அடுத்த வீடியோ தான் பார்ப்பீங்க. ஸோ ஓகே கைஸ் நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம், ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்குறேன், டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் பிளே, பாய் பாய், பீஸ் அவுட்.